சிவகார்த்திகேயன் மற்றும் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க. குக் வித் கோமாளி ஃபேமும் அண்ட் பாக்யலட்சுமி சீரியல்ல அமிர்தா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் ரித்திகாவுக்கு இப்ப ரீசெண்டா மேரேஜ் நடந்திருந்துச்சு இல்ல, அண்ட் இதன் தொடர்பா அவங்க வந்து சென்னையில இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ரிசப்ஷன்ல நிறைய செலிபிரிட்டிஸ் விசிட் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடான போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ரித்திகாவுக்கும் விஜய் டெலிவிஷன்ல கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வினுவுக்கும் இப்ப ரீசெண்டா குருவாயூர்ல மேரேஜ் நடந்திருந்துச்சு. என்னடா திடீர்னு மேரேஜ் வச்சுட்டாங்க, அப்ப செலிபிரிட்டிஸ் யாருமே உங்களோட மேரேஜ்க்கு வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் சென்னையில அவங்களுடைய ஃபிலிம் ஃபேட்டர்னிட்டியில இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் ரிசப்ஷனை ஹெல்ப் பண்ணிருக்காங்க. குக் வித் கோமாளியில ரித்திகாவோட சேர்ந்து பல ஃபன் ஆக்டிவிட்டீஸ்ல ஒன் ஆஃப் தி பார்ட்டா இருந்த ரித்திகாவுக்கு க்ளோஸா இருக்க கேபிவாய் பாலா தான் இவங்களோட ரிசப்ஷனை அட்டென்ட் பண்ணி மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல விஷிங் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் டு தி ஸ்வீட் ஹார்ட்ஸ் ரித்திகா அண்ட் வினு ப்ரோ, இருவரும் சந்தோஷமாக வாழ வளமுடன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பாலா அந்த ரிசப்ஷன்ல வந்த உடனே ரித்திகா பயங்கர சந்தோஷம் ஆகிட்டாங்க. பாலாவும் ரொம்ப கைண்டா ரித்திகாவுக்கும் வினுவுக்கும் அவரோட விஷயத்த கன்வே பண்ணிட்டு இருக்காரு. பை த வே அந்த இடத்துல புகழ் கிராஸ் பண்ணி போறாரு, ஏதோ தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரித்திகா பாலாவையோ அதுக்கப்புறமா புகழையோ ஒன்னா சேர்க்க வச்சு புகழ் அண்ட் பாலாவோட சேர்ந்து ரித்திகா அண்ட் வினோ இவங்க எல்லாருமே குரூப்பா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆக்டர் புகழ் அவருடைய மனைவியான பென்சியாவோட வந்து மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கூடவே நாஞ்சல் விஜயன் அசார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸுமே சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாகலட்சுமி சீரியல்ல தானே ஆக்ட்ரஸ் ரித்திகா நடிச்சிட்டு இருக்காங்க. இதன் காரணமா பாகலட்சுமி சீரியல் இருந்து ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா, நேஹா, ஆக்ட்ரஸ் திவ்யா இவங்க எல்லாருமே சேர்ந்தே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அரந்தா கினிஷா, காரக்குழம்பு கனி, ஸ்ரீதர் சேனா, ஆதவன் இவங்க எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்ட போட்டோஸுமே சோசியல் மீடியா பக்கம் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இருந்து வினோத் பாபு, பவித்ரா இவங்களுமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் குக் வித் கோமாளில இருந்து அத்தனை பேருமே தவறாம வந்து ரித்திகாக்கும் வினோவுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சந்தோஷ், சுனிதா, ஸ்ருதிகா, சக்தி அண்ட் புகழ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸுமே அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் கம்ப மீனா பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடான வீடியோஸுமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல டோட்டலி பார்க்கும் போதே ஒட்டுமொத்த விஜய் டிவி செட்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மண்டபத்துல இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதை சர்காஸ்டிக்கா அவங்க கலாய்க்கவுமே செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ரித்திகாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பவித்ரா அண்ட் ஷியாமந்தா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரித்திகாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்க்கும் போது அவங்களுக்கு நிறைஞ்ச பலூன்ஸ், அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் அவங்க வந்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அது கூடவே நிறைய சாக்லேட்ஸ் வந்து ரித்திகாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே அவங்களுக்காக பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்குமே ரித்திகா அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ரித்திகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டியை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைஞ்சிருங்க. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் அல்ட்ரா நேயர்களே, வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 6 டே 49 ரிவ்யூ பண்ண போறோம். 50 நாள் சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்கு, பட் ஆனா இருந்தாலும் நாளைக்கு தான் 50வது நாள். ஸோ 49 ரிவ்யூ பண்ண போறோம் வித் பைலான் சாரோட. ஹாய் சார். கை ஏன் சார் கொடுக்குறீங்க? பாத்தீங்கல்ல, போகும்போது விடைபெறும்போது ஒரு மிலிட்டரி அணிவிப்பு நடந்துச்சு. ஆமாம் சார், லைனாக அப்படியே ஒவ்வொருத்தரை நிற்க வச்சு எல்லாத்துக்கும் சீக்வன்ஸாக ஹக் பண்ணிகிட்டே வந்தார். கடைசியாக தான் நின்றாங்க ரஜித் அவங்க. ஆனால் அவங்கள அப்போ கண்டுக்காம அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. ஏதாவது ஆடியன்ஸ் நம்மளை போய் தப்பாக நினச்சிருவாங்களோ, கொஞ்சம் ஃபீலிங் இருக்கிற மாதிரி காமிச்சுப்போம்னு சொல்லி உலக நடிப்பு காமிச்சது ரஜிதா அப்படின்ட்டு அவரும் அதை சொல்லாமல் போயிட்டார். அதே மாதிரி ரஷிதாவை மட்டும் இக்னோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கமலஹாசன் கேட்டார். ஆமாம். அப்போ சொன்னார் ட்வின்சி அமுதமானன் அப்படின்னு ரெண்டு பேர் பேர் தான் சொன்னார். ரஷிதா பேர் சொல்லலை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், ராபர்ட் மாஸ்டர் நடிக்கிறார். அதாவது உள்ளுக்குள்ளே நாம் வந்து ஒரு உறவை தேடி வந்தோம். ஏன் உறவை தேடி வந்தோம்னு சொன்னால், இதை வந்து விக்ரமன் யாருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன் மாஸ்டர் நீங்கள் பிக் பாஸ் உள்ளே வந்தீங்கன்னு கேட்டேன். அப்போது பிக் பாஸ் அவர் ராபர்ட் மாஸ்டர் சொன்னார், நான் உறவை தேடி தான் பிக் பாஸ் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னார்.
அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஏதோ ஒரு உறவை அது அந்த மாதிரி இருக்கலாம் தேடி வந்திருக்காரு, அந்த உறவு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கிடைக்கல, ரத்தானவுன்னு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன்ட்ட எங்கள் அப்பா நினைப்பு வந்துட்டேன். அப்பா நினைப்பு வரல, ரஷிதா தன்னுடைய காதலை க்ளோஸ் பண்ணிட்டு அதை மறக்கிறதுக்கு அவர் வெளியே போகிறார். அது இல்லாமல் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் சார், ராபர்ட் மாஸ்டர் போனதுக்கு எவிக்ட் ஆகி போனதுக்கு என்ன காரணம்? அதாவது ராபர்ட் மாஸ்டர் நூல் விட்டார், அசல் கோளாருக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் ராபர்ட் மாஸ்டர். பார்வையாளர் நானும் ஒரு பார்வையாளர். அப்போ என்ன நினைக்கிறேன்னா, லவ் வந்து கன்ஃபார்ம் லவ்வாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதே வந்து ஒருதலுக்காக இருந்ததுன்னா நீங்கள் போங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க, பெண்களை டார்ச்சர் பண்ணாதீங்க நினச்சி அசல் கோளாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க, ராபர்ட் மாஸ்டரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் ராபர்ட் மாஸ்டர் ஓப்பனிங்கில் என்ன அழகாக டான்ஸ் ஆடினார், ஒரு இடத்துலையாவது இங்கே அவர் டான்ஸ் ஆடவே இல்லை, டான்ஸ் ஆடல, தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை இங்கே காட்டவே இல்லை, அது ஒரு காரணம். இப்போ மெயினாக ராபர்ட் மாஸ்டர் போனது காரணமே ரச்சிதா அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காகவும் அதை பற்றியே போய் கேமை கொட்ட விட்டாருன்றீங்களா? கேம் கொட்ட விட்டார், ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வெளியே போய் நம்மளை யாரும் தப்பாக பேசக்கூடாது, ஜொல்லு விட்டாருன்னு பேசக்கூடாதுங்கிற ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார். ஏன்னா அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், சிம்பு விஜய் எல்லாருக்கும் அவர் டான்ஸு கோரியோகிராஃபர் வந்திருக்காரு. அப்போது இனிமேல் அவர் கோரியோகிராஃபி பண்ணும்போது, அதாவது டான்ஸு இப்போ கம்போஸ் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது மற்றவங்க பிக் பாஸில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கள்ல, அது வேண்டாங்கிறக்காகவே அடக்கமாக அவர் இருந்துட்டு போயிட்டு. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று, எண்டில் வந்து மணிகண்டனும் ராபர்ட் மாஸ்டரும் வந்தாங்க. அப்போ கமல் சார் நல்லா தெளிவாக சொன்னார், எப்படின்னா சிரிச்சுட்டே கேம் விளாண்டா எங்கே கொண்டு வந்து நிறுத்தோன்றதை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை நங்கு நங்கு நங்குன்னு மண்டியில் கூட்டிட்டாரு. அதாவது நீ இன்னும் விளையாடலை, நீ பாட்டு விளையாட்டு தினமாக இருக்க, இந்த இடம் எஜெக்ட் ஆகிட்டேன், ஆனால் இதை பெருமட்டாக நினைக்காத, அப்போ நீ உஷாராக இரு அப்படிங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். மைனா மணிகண்டா ரெண்டு பேரும் வந்து இப்படி பாண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அப்படி இருக்குது சரியா தவறா? அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமாக இருக்காங்க, நட்பு தான், காதல் இல்லை. ஆனால் மைனா சொல்கிறத மணிகண்டன் கேட்குறாரு, மணிகண்டன் சொல்கிறத மைனா கேட்குறாங்கன்னு பார்வையாளராக என்னுடைய இது தெரியுது, அதனால தெரியுது. அது ஃபேவரட்டிஸாகவும் இருக்குது, அதைத்தான் எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் அது வந்துருச்சு. அது ஃபேவரட்டிஸ் இல்லை ஆனால் அப்படி, ஆமாம் ஃபேவரட்டிஸ் வச்சுக்க, இன்னும் டக்குன்னு சொல்லிட்டுல குருபிசன்னா வச்சுக்கன்னு சொல்லிட்டுல மைனா, அப்போ தான் அசிம் சொன்னார், ஆமாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களாங்கும்போது கமலஹாசன், ஆமாம் புரியுது இங்கே ஃபேவரட்டிசம் இருக்குது குருபிசம் இருக்குங்கிறத சொன்னார். ஆரம்பத்திலேயே உலகம் என்ன சொன்னார்னா, 50வது நாளாக நெருங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் 50வது நாளிலும் இன்னும் ஒருவரும் உண்மையாக விளையாடலை. கண்டிப்பாக இது நல்லா தெரியுது. விளையாட்டு வந்து ஒரு வாரத்திலேயே வந்துருச்சின்னு சொன்னார் கமலஹாசன். சண்டை இது எப்பவுமே வந்து சண்டை வந்து 3 வாரம் கழித்தாகும், ஆனால் இந்த பிக்பாஸ் 6 வந்து 2வது வாரமே வந்துருச்சு, ஆனால் 50வது நாளில் அப்படியே சுருங்கிருச்சு. எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது, இப்போ எப்படின்னா குரூபிசம் இல்லாமல் தனிச்சு விளையாடுறது யார் யாரும் நீங்கள் சொல்கிறீங்க? சிவகார்த்திகேயன் மற்றும் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க.